வெல்கம் டு ராய தமி கிச்சன் இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்டாக ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம் இது ஹோம்மேட்டில் செஞ்சதால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்டை விட பாருங்கள் பார்க்க பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும் இந்த பிரியாணி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம இந்த பிரியாணி செஞ்சிடலாம் வந்து உதிரி உதிரியாகவும் வரும் இந்த பிரியாணி நல்லா யாருக்குமே கொலையாமல் வரும் பக்குவமாக செஞ்சால் எப்படி செய்யணுன்ற நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த பிரியாணியே வீக்கெண்ட்லேயும் சரி இல்லை பெஸ்டிவல் டைம்லேயும் சரி இல்லை இந்த கிறிஸ்மஸ் டைம்லேயும் சரி நீங்கள் ஈஸியாக வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எனக்கு லைக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பிரியாணியை தாலிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்டார் பூவும் கிராம்பு க ஏலக்காய் பட்டை சோத்தி எலையை எடுத்துருக்கேன் நையும் என்ன ஆட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் நார்மலாக பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய அந்த வாசனை பொருள் தான் இதுவும் அது சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்தா தான் பிரியாணி அந்த வாசனை சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு வெங்காயத்தை நல்லா வந்து நறுக்கி வச்சிருக்கேன் பிரியாணிக்கு நீட் வாக்கில் அறுத்தா தான் பிரியாணிக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும் நீட் வாக்கில் அறுத்து இந்த பிரியாணி பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயத்தை நல்லா வதக்கணும் நல்லா எண்ணெயில் வந்து பிரியாணி வதக்கி செஞ்சுருந்தா தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக வரும் அதனால் நான் வந்து எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிறேனோ அந்த அளவுக்கு எப்போமோ வதக்கணும் நான் அடிக்கடி பிரியாணி செஞ்சு காட்டியிருக்கேன் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பிரியாணிக்கு எப்படி வெங்காயம் வதக்கணுன்னு கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கி சூப்பராக வரும் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம உப்பு சேர்த்து இன்னும் வதக்கணும்னா இன்னும் நல்லா வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வந்துடும் நம்மளுக்கு டைம் மிச்சமாகும் எப்போவுமே உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கணும்னா நம்ம டைம் வந்து குயிக்காக முடியும் அதுக்காக தான் ஆனால் க நல்லா கைவிடாமல் கிண்ணிகிட்டே இருங்க இப்போ நான் சிக்கனை வந்து மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் வந்து ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்குன்றதால கொஞ்சம் அதிகமாக நான் சேர்க்குறேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ சிக்கன் செத்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது தரமாக சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு வதங்கினா போட ரொம்ப கருக தேவையில்ல அப்போ தான் நம்மளுக்கு சோறு கலராக இருக்கும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு த்ரீ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும் இந்த இஞ்சி பூண்டு வதங்குற நேரத்துலேயும் நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ பச்சை மிளா வந்து சேர்த்துக்கலாம் பச்சை முல்லா தான் பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அந்த பிரியாணியோட வாசனையே வந்து பச்சை மொளா இஞ்சி பூனில் தான் இருக்குது புதினா கொத்தமல்லி சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இந்த நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆட் பண்ணோடனையுமே நம்ம வீடே அந்த அந்தளவுக்கு வாடையாக இருக்கும் பிரியாணிக்கு வந்து புதினா கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து சிக்கனை கழுவி ரெடியாக எடுத்துட்டு வந்துட்டேன் அந்த சிக்கனை இல்லை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து இதில் மசாலா நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா கைவிடாமல் வதக்கிக்கும் இது சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த தண்ணி அது பிரிஞ்சு வந்து நல்லா சிக்கன் வதங் வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நேரத்தில் நான் வந்து தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நல்ல தக்காளியை வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை வந்து நம்ம இந்த நேரத்துக்கே ஆட் பண்ணிக்குவோம் இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் வதங்கி அந்த கலர் சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணுறேன் தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோம் தக்காளி வந்து கொஞ்சம் மசின்னு கொஞ்சம் லைட்டாக மசீலா மாதிரி இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும் அப்போ தான் அந்த புளிப்பு நல்லாயிருக்கும் நம்ம தக்காளி வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு எல்லாம் மசாலா தூள் தான் ஆட் பண்ணுவாங்க ஆனால் நான் தயிர் ஆட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நம்ம தயிர் ஆட் பண்ணோம்னா நம்ம மசாலா தூள் சேர்க்க பார்த்து அது அடிப்பிடிக்காமல் இருக்கும் அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப கலராக பிரியாணி கரெக்டாக வரும் பர்ஃபெக்டாக அதனால தான் இந்த டிப்ஸும் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் தயிரை ஆட் பண்ணி கழிக்கிட்டு நான் இப்போ மசாலா தூள் ஆட் பண்ண போகிறேன் மசாலா தூளும் ஆட் பண்ணலாம் நம்மளுக்கு இன்னும் கலரு கலராக சோறு வேணும் அந்த தீயாமல் வரணுன்னா நம்ம தயிரை ஆட் பண்ணிட்டு மசாலா தூள் ஆட் பண்ணலாம் ஆனால் தயிர் நல்லா கொஞ்சம் வதங்குன்னு அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் மேலே வர நேரத்தில் மசாலா தூள் ஆட் பண்ணால் தான் அந்த கலர் நல்லா கொடுக்கும் ரைஸுக்கு இப்போ நான் வந்து மசாலா தூள்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நடுவில் நான் வந்து மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் இது வந்து கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் நான் அரை கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்க போகிறேன் இப்போ நம்ம மூணு தூளியும் எடுத்துக்கலாம் கரம் மசாலா தூள் இது வீட்டில் அரிச்சிது வீட்டில் அரித்து க கரம் மசாலா தான் சூப்பராக இருக்கும் சோறு நீங்கள் கடையில் வாங்கி சேர்த்தா அது ஒரு டிஃப்ரெண்ட் வாடை வரும் அவங்க போடுற மசாலாவில் அதனால் நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ நான் மிளகா கரம் மசாலா ரெண்டு ஈஸ்பூனும் மிளகாய் தூள் ஒன்றை ஸ்பூனும் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன் மசாலா எந்த அளவுக்கு சேர்க்கிறமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதால கம்மி பற்றிக்கிட்டேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அடியே பிடிக்காமல் இருக்குது தயிர் போட்டு வந்ததால் இப்போ அது நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வதங்கி வரும் இந்த நேரத்தில் நான் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்குவோம் உப்பு அப்போ தான் சிக்கனில் நல்லா ஏறும் அதனால் போதுமான உப்பு நேற்றுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நினைப்பா பிரியாணிக்கு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம இதுக்கு பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸு நீங்கள் எந்த ரைஸ்னாலும் எடுத்துக்கோங்க பாஸ்மதி ரைஸ்லேயே இந்தியா கேட்டு அந்த மாதிரி நீட் அரிசி நல்லா ஹைதராபாத் நீட் அரிசி அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை லைட்டாக கலைஞ்சிட்டு நம்ம ஊற போட தேவையில்லை ஏன்னா சில அரிசி உடஞ்சிடும் நான் வந்து மூணு தடவை அலசிட்டு நான் அப்படியே வச்சுட்டு போகிறேன் அந்த ஈரத்துலேயே அப்படியே இருக்கட்டும் அதுக்கு நடுவில் நம்ம ரைஸ் வேக வச்சு தான் வடிகட்டி தான் போட போகிறோம் அதுதான் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற முறை அதனால் அதை மாதிரி செய்யலாம் அதில் நான் தண்ணி வச்சுக்கிட்டு ரைஸ் வேகத்துக்கு அதில் உப்பு போதுமானதை ஆட் பண்ணிக்கிறேன் அதில் வந்து ஒரு பட்டை ஒரு சோத்தியலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா தண்ணி வந்து கொதி வரணும் அதுக்காக வேண்டி நம்ம போதுமான அரிசிக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா கொதி வந்து அதுக்கப்புறம் தான் அரிசி பொண்ணு இப்போ சிக்கன் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்குது அதில் ஒரு கை புதினாவும் ஒரு கை கொத்தமல்லியும் இந்த நேரத்துக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நல்லா வாசலியாக இருக்கும் ஆனால் பெரிய பெரிய சிக்கன் துண்டு போட்டிருக்கதால் கொஞ்சம் வேகணும் நான் அதனால் அப்படியே நான் லெமன் ஜூஸ் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நான் அதை வேக விட்டுறேன் ஒரு பக்கம் இப்போ தண்ணி எனக்கு கொதி வந்துடுச்சு இப்போ நான் ரைஸை சேர்த்துக்கிறேன் நல்ல தண்ணி கொதிக்கிற நேரத்தில் தான் ரைஸ் சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் சூடு இல்லாமலாம் ரைஸை போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த அரிசி உடைஞ்சிடும் அரிசியெல்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக சேர்த்து நம்ம வந்து இதை மூடி விட்டுடணும் உடனே மூடி வச்சு நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் வீணிங் கரண்டியெல்லாம் போட்டு கிண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாது உப்பையும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இப்போ பாருங்கள் சிக்கன் வெந்துக்கிட்டே வெந்துடுச்சு எனக்கு நல்லா இப்போ நம்ம ரைஸை வந்து ஒரு கொதி வரப்போகுது நம்ம வடித்து சேர்க்க வேண்டியது தான் அதனால் பக்கத்தில் அடிப்பிடிக்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு ரைஸை வந்து ஒரு கொதி வந்துடுச்சு நான் இப்போ வடிக்க போகிறேன் அங்கே ரைஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்து அப்படியே மேலே நின்றுணும் சோறு வெந்துடக்கூடாது இப்போ நம்ம உடனே எடுத்துகிட்டு போய் வடிச்சிடணும் சோறு பாருங்கள் அழுத்துனா லப்பர் மாதிரியே இருக்கணும் இது ஆகிடக்கூடாது உடஞ்சிடக்கூடாது அப்போ தான் அதுதான் சரியான பக்குவம் கரெக்டாக வரும் பிரியாணி இப்போ நம்ம கொண்டு வந்து ரைஸை ஆட் பண்ணிடலாம் வடித்த சொத்து கொண்டு வந்து சேர்த்துடலாம் மசாலாவில் இந்த மாதிரி நீங்கள் வடித்து சேர்த்துங்கன்னா இந்த சோறு வந்து பர்ஃபெக்டாக வரும் கொலையவே குலையாது உங்கள் பிக்னஸ்ஸை நீங்கள் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சோறு பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் ரெஸ்டாரண்ட் சைடில் இதில் வந்து கலர் கொடுத்துக்கிறேன் லைட்டாக நான் ஆரஞ்சு கலர் மேலே ரவுண்டு தான் கொடுக்குற பாருங்க நல்லா ஆனால் கலராக இருக்கும் மேலே ரவுண்ட் ஆரஞ்சு கலர் தூவிக்கும் ரெட் கலர் தூவிக்கும் போதுமான நையை ஆட் பண்ணிக்கும் உங்களுக்கு எவ்வளோ நை வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க செம்ம வாசனையாக இருக்கும் சோறு ஆட் பண்ணிவிட்டு இப்போ புதினா கூட நீங்கள் ஆட் பண்ணி மூடிடலாம் எப்படி டம் விடுவீங்களோ அதே மாதிரி டென் மினிட்ஸ்க்கு விட்டுக்கோங்க இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு எனக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ சூப்பராக பிரியாணி வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக மசாலாவாக அடியிலேருந்து எடுத்து மேலே போட்டு பெரட்டிடணும் நல்லா டேஸ்டியான சூப்பரான பார்க்க பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கே சாப்பிட தோணும் அந்தளவுக்கு அருமையாக பர்ஃபெக்டாக சிக்கன் பிரியாணி வந்திருக்கு டேஸ்ட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது நீங்கள் தேவையில்லாமல் எந்த மசாலாவையும் சேர்க்காமல் கொத்திம்தூ அப்படிலாம் சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் சிக்கனும் பர்ஃபெக்டாக வந்து சூப்பராக வந்துருந்தது நான் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணேன் நீங்களே பார்த்துங்க ஆனால் பிரியாணி பாருங்கள் சூப்பராக பர்ஃபெக்டாக இதில் வந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின மாதிரியே இருந்துச்சு அதனால் நீங்களும் வீட்டில் ஆரோக்கியமாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் அருமையாக இருக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வந்து வெங்காய பச்சடி கத்திரிக்காய் பச்சடி முட்டை சிக்கன்லாம் வச்சு சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும் ரவை கூட குலையில் பாருங்கள் ரவை கூட உடையில் பாருங்கள் அரிசி அதனால் நான் சொ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வடித்து கொட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாலும் இல்லை நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களான்னு இருந்தாலும் பிரியாணியை நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் தம் போட்டும் செய்யலாம் தம் போடுறதை விட இந்த மெத்தட் வந்து எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ்ஸாக அமையும் அதுக்கு தான் சொல்கிறேன் இவ்வளோ வீக்கெண்ட்ஸில் இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டுனேயும் சேர்த்து அழுத்திவிடுங்க நாற்பத்தாத்த போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ